திமுகவிலிருந்து தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் முல்லைவேந்தன் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக திமுக அறிவித்துள்ளது. லோக்சபா தேர்தல் படுதோல்விக்கு பிறகு அதிரடி நடவடிக்கைகளை திமுக தலைமை எடுத்து வருகிறது. இந்த வரிசையில் தருமபுரி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் முல்லைவேந்தன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திமுக தலைமை அலுவலகம் சனிக்கிழமையன்று அறிக்கை வெளியிட்டது. கடந்த லோக்சபா தேர்தலில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி வெற்றிக்கு துணை நிற்காமல் துரோகம் செய்துவிட்டதாக சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் நீக்கப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டு முழு உண்மையில்லை என்று தெரியவந்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மேலும் மன்னிப்பு கடிதம் அனுப்பியவர்கள் தங்களது கடந்த கால பணிகளை எண்ணி பார்த்து மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்ள அனுமதிக்க கோரியிருந்தனர். கட்சி தலைமையை எதிர்த்து குற்றம் சாட்டியவர்கள் நீங்கலாக மீதமுள்ளவர்கள் மீதான நடவடிக்கை கைவிடப்படுகிறது என்றும் திமுக அறிவித்துள்ளது. இதில் தஞ்சை மாவட்ட செயலாளர் பழனி மாணிக்கம், தருமபுரி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் இன்பசேகரன் கட்சி பொறுப்பில் இல்லாமல் கட்சி உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்க அனுமதிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் விளக்கம் கோரிய போது கட்சிக்கு எதிராக அறிக்கை வெளியிட்ட தருமபுரி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் முல்லைவேந்தன் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் என்று திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.